ॐ गुरुभ्यो नमः पोरावदध्यायम् ऐम्बति मूर् श्लोकं नाहं वेदैर्न तपसा न दानेन न शक्य एवं विदो द्रष्टुं दृष्टवा नसि அர்ஜுனன் பகவானின் கிருஷ்ணரூபத்தைக் கண்டு மகிழ்ந்தான் பகவான் அவனிடம் விஸ்வரூபத்தை அதன் பெருமையை சென்ற ஸ்லோகத்தில் கூறினார் மிக மிக அரிதான இந்த விஸ்வரூபத்தை காண்பதற்கு தேவர்களும் கூட எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறினார் இனி இந்த ஸ்லோகத்தில் எந்தெந்த சாதனைகளினால் விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க முடியாது என்று மீண்டும் கூறுகின்றார் நாகம் வேதைகி ந தபசா ந தானேன நச்ச இஜயா ந வேதைகி வேத அத்தியாயத்தினால் பார்க்க முடியாது ந தானேன தானம் செய்வதனால் பார்த்துவிட முடியாது ந தபா தவம் செய்வதனால் கடுமையான தவங்கள் செய்வதன் மூலமாகவும் பார்க்க முடியாது நச்ச இஜ்ஜயா யாகங்கள் செய்வதனாலும் பார்க்க முடியாது அகம் நான் இவ்வாறான சாதனைகளால் எல்லாம் காணப்பட முடியாதவன் இரண்டாவது வரியில் சக் சக்கிய ஏவம் விதக திரஷ்டும் திருஷ்டவான் அசி மாம் யதா ஏவம் விதக இப்படிப்பட்ட விஷரூபத்தை திரஷ்டும் பார்க்கப்படுவதற்கு சக்கியக முடியாதவனாக இருக்கின்றேன் யதா எவ்விதம் மாம் என்னை திருஷ்டவானசி இப்பொழுது பார்க்கின்றாயோ இப்பொழுது பார்த்தாயோ சோகத்தின் முழுமையை முழுமையாக பார்த்தால் எவ்விதம் என்னை இந்த விஸ்வரூபத்தில் தரிசனம் செய்தாயோ இப்படிப்பட்ட ஸ்வரூபத்தை வேத அத்தியனம் செய்வதனாலோ கடுமையான தவங்கள் செய்வதனாலோ தானங்கள் செய்வதனாலோ யாகங்கள் செய்வதனாலோ காணப்பட முடியாதவனாக நான் இருக்கின்றேன் இனி அடுத்த ஸ்லோகத்தில் எந்த சாதனையின் மூலம் விஸ்வரூபத்தை காண முடியும் என்பதை கூறுகின்றார் ஐம்பத்தி நான்காவது ஸ்லோகம் பக்தியாத்வதன்யா சக்யக அகம் ஏவவிதோர்ஜுன ஞாத்தும் த்ரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப எந்த சாதனையினால் பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்க முடியும் முதல் சொல் பக்தியா பக்தியா சக்யக பக்தியினால் பார்க்க முடியும் பக்தி என்ற சாதனையினால் பார்க்க முடியும் பக்தியா துய சக்கியக அகம் ஏவம் விதக அர்ஜுன அர்ஜுனா அகம் ஏவ விதக இப்படிப்பட்ட எண்ணெய் பக்தியா சக்கியக பக்தியினால் முடியும் அந்த பக்திக்கு ஒரு அடைமொழி தருகின்றார் அனந்தியா பக்தி பிளவுபடாத பக்தியினால் பார்க்க முடியும் நாம் முன்பு பார்த்துள்ளோம் சாதகன் சாதனை சாத்தியம் என்ற பிளவுகள் இல்லாத பக்தியின் மூலமாக இறைவனை அடையலாம் அடுத்த அத்தியாயம் முழுவதும் பக்தியை பற்றிய விளக்கம்தான் வரப்போகின்றது இனி இரண்டாவது வரியில் ஞாத்தும் திரஷ்டும் ச தத்துவேன பிரவேஷ்டும் ச பரந்தப பரந்தப ஹே அர்ஜுனா எதிரிகளை வாட்டுபவனே தத்வேன ஞாத்தும் என்னை உள்ளது உள்ளபடியே ஞாத்தும் என்றால் புத்தியினால் புரிந்து கொள்வதற்கும் திரஷ்டும் மனதினால் அறிந்து கொள்வதற்கும் பிரவேஷ்டும் என்றால் என்னை அடைவதற்கும் சக்கியக முடியும் இவைகளெல்லாம் பிளவுபடாத பக்தி என்ற சாதனையினாலேயே அடையப்படும் இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை பார்த்தால் அர்ஜுனா பரந்தவா பிளவுபடாத பக்தியினால் மட்டும் இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை சுரூபத்துடன் கூடிய எண்ணெய் உள்ளது உள்ளபடியே புத்தியினால் அறிந்து கொள்வதற்கும் மனதினால் புரிந்து கொள்வதற்கும் ரூபமான எண்ணை அடைவதற்கும் முடியும் இனி அடுத்த ஸ்லோகம் அந்த இந்த அத்தியாயத்தின் கடைசி ஸ்லோகம் அதில் முழு கீதையின் சாரத்தை பகவான் சொல்கின்றார் அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி